தமிழை வீர புலிகள் நம்மை போற்றி வாழ்கவே உலகம் நாட தமிழொடு வீர செருக்கொடு வாழும் சிவகங்கை சேமை நாத தமிழொடு வீர செருக்கொடு வாழும் சிவகங்கை சேவை வளரி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலக்கடமை வளரி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலக்கடமை எங்கள் மக்கள் எல்லாம் அறிவர் எதற்கும் துணிவர் செயல் மரபர் எங்கள் மாதர் கற்பின் கனலார் சீமை முழுதும் பலம் வருவர் கலைகள் உண்டு எங்கள் மண்ணிலே காவியம் உண்டு எங்கள் நெஞ்சிலே கலைகள் உண்டு எங்கள் மண்ணிலே காவியம் உண்டு எங்கள் நெஞ்சிலே கருணையுண்டு எங்கள் கண்ணிலே பணிவு உண்டு எங்கள் வாழ்விலே பணிவு உண்டு எங்கள் வாழ்விலே தமிழே எங்கள் உயிராகும் தமிழ் மண்ணே எங்கள் உறவாகும் தமிழே எங்கள் உயிராகும் தமிழ் மண்ணே எங்கள் உறவாகும் உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர் உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர் எமது தோழர் எமது தோழர் அறிவீரே உலகீரே உலகீரே தமிழ் கோரும் நல்லுலகை வணங்கி வேலு நாச்சியார் என்னும் வீரமங்கையின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறோம். நாம் சற்று நேரத்திற்கு 18 நூற்றாண்டிற்கு பயணம் சென்று வர இருக்கின்றோம். நாம் இப்பொழுது காணப்போவது இன்று தொடங்கி 250 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழகம். வீரத்தாய் வேலு நாச்சியார் ஆட்சி காலம் அது. வெள்ளையர்களை எதிர்த்த முதல் இந்திய வீராங்கனை, நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஜான்சிராணி என்பது வெள்ளையன் தனக்கு சாதகமாக நமக்கு சொல்லி போன பிழையான வரலாறு. வெள்ளையர்கள் உடனான போரில் ஜான்சிராணி தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் வெள்ளையர்களை எதிர்த்து போராடி வென்று தன் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலு நாச்சியார் என்பது மறைக்கப்பட்ட வரலாறு. மறைக்கப்பட்ட அந்த வரலாற்றை நாடக வடிவில் எடுத்துரைக்க வருகின்றனர் நம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்ன நீங்க வணக்கம் சொல்றீங்க? நாளா வணக்கம் சொல்லணும்? நாங்கதான் வணக்கம் சொல்லுவோம். அது எப்படி? நான் தான் கதை சொல்லி நான் தான் வணக்கம் சொல்லுவேன். அப்ப நாங்க யாரு? நாங்களும் தான் கதை சொல்லி நாங்களும் தான் வணக்கம் சொல்லுவோம். கதை சொல்லி எல்லாம் இப்படியா இருப்பாங்க? ஆமா, தலையில தலப்பா கட்டிக்கிட்டு பாட்டு பாட தயாரா, மக்கள் எல்லாத்துக்கும் கதை சொல்லி வரலாற்று தெரிவிக்க கதை சொல்லி இப்படிதான் இருப்பாங்க. கதைக்குள்ள போகலாமா? தாகத்தோம் திந்தாம் திமித்தக தாக தாகத்தோம் திந்தத்தை தாகத்தோம் திந்தாம் திமித்தக தாக தாகத்தோம் திந்தத்தை வீரமங்கை வேலு உணாச்சியின் கதையை கதையை தான் கேளுங்கள். சின்ன மருது பெரிய மருதுவின் கதையை கதையை தான் கேளுங்கள். தாகத்தோம் திந்தாம் திமித்தக தாக தாகத்தோம் திந்தத்தை தாகத்தோம் திந்தாம் திமித்தக தாக தாகத்தோம் திந்தத்தை. காட்சி ஒன்று. வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் திந்தத்தை இந்திய மண்ணை இந்திய மண்ணை கைப்பற்ற முனையும் காலம் அது. அச்சமயத்தில் தமிழகத்தில் சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்தவர் மன்னர் முத்துவடுகநாதர்.
அவரது ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தில் ஆங்கில தளபதி கர்னல் பாஞ்சோரிடமிருந்து வந்த செய்தி வாசித்தலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தலும் இடம் சிவகங்கை அரண்மனை. பாருங்கள் சிவகங்கை சீமையின் வீர தளபதிகளே, நம் நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது? ஈரம் விளையாட்டு என குதூகலமாக வாழ்கிறார்கள் மன்னா. மகாராஜா அவர்களுக்கு வணக்கம். கர்னல் பாஞ்சவிடமிருந்து செய்தி வந்துள்ளது. வாசிங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அறிவது, பிரிட்டிஷ் கும்பெனியின் வியாபாரம் ஒப்பந்தம் தொடர்பாகவும் கும்பெனியின் பொருட்களை உங்கள் பகுதியில் விற்பனை செய்யவும் தங்கள் பகுதியில் விளையும் விளைச்சலுக்கு. என்னாச்சி, ஏன் தயங்குறீங்க? திரைப்பொருள் செலுத்தவும் சிவகங்கை ஆட்சி அதிகாரத்தை கேட்கவும் தாங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய பேச்சு நான் பின்னமாக்க போடப்பட்ட சதி போல இருக்கு. தொண்டைமானும் நவாபும் ஆங்கிலேயருடன் ரகசிய சந்திப்பு நடத்தியதாக செய்தி அறிந்தேன். அதுவாகத்தான் இருக்கும். சூழ்ச்சிய கையாண்டு பிழைக்க நினைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். நேருக்கு நேர் போட்டியிட தெரியாத கோழைகள் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். நம்ம நாடு நம்மளோட மக்கள், நாம எதுக்காக அடிப்பணிஞ்சு இருக்கணும் அந்த நாடோடிக்கு? இது என்ன வேடிக்கையா இருக்கு? எங்க நாட்டுக்கு பிழைக்க வந்து எங்க ஆளுங்க கிட்டயே வரி கேட்டு எங்க ஆட்சிய பிடுங்க நினைக்கிற அந்த அண்ணியனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? வெள்ளையர்களின் கூட்டம் அது நெல்லிக்கனி போல செதறி என் காலடியில உருள வைக்க விடுறம் பாரு. என்ன நினைத்து கொண்டிருக்கின்றான் எங்கள் தமிழர்களை பற்றி? அனைவரும் மலை மேகம் போல கூடிடுவோம். பாய்ந்து வந்த புலியை அடக்கிய அற்புத வீரன் பெரிய மருதினியும் அறிவு நுட்பமும் ஆட்சித்திறமையும் இருக்கிற சின்ன மருதினியும் என்னோட இருக்கும் போது ஆங்கிலேயனாவது வரியாவது கப்பமாவது மன்னர் முத்து வடுகநாத சிவனை வழிபட காலைய கோவிலுக்கு தனியாக சென்றிருப்பது தெரியாமல் கப்பம் செலுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஆங்கில தளபதி கர்னல் பாஞ்சோர் சிவகங்கை அரண்மனைக்கு நேரில் வருதல். இடமோ சிவகங்கை அரண்மனை. கப்பம் கட்ட ரெடியா? அடே பாஞ்சோ, உனக்கு எவ்வளவு துணிச்சல்! ஒழுங்கா எங்க நாட்டை விட்டு ஓடி போயிடு, இல்ல உன்னை உயிரோட விட மாட்டேன். உலகம் எல்லாம் வாழ்பவர்கள் நாங்கள், எங்களுக்கு கட்சவ் வேலு நாச்சா சொல்லுது கட்சவ் 10 நாள் தான் டைம். ஒழுங்கா கப்பம் கட்டு, இல்லை என்றால் ஊரை விட்டு நாளே கட்டு. வியாபாரம் செய்ய வந்த உனக்கு எங்களோட வீர மன்ன ஆளனுங்கிற ஆவலா? வேற்று மன்னவர்கள் எங்க நாட்டுக்கு வரலாம், வியாபாரம் செய்யலாம், வியாபாரம் செஞ்சுட்டு போகலாம். அப்படி இல்லாம எங்க மன்ன ஆளனு நினைச்ச உன்னை உயிரோட விட மாட்டேன் ஜாக்கிரத. அடிமை பெண்ணின் வீண் பேச்செல்லாம் இந்த பாஞ்சோரிடம் பலிக்காது. பாஞ்சோர் சொன்னால் மறவர் சீமையில் ஒரு உயிர் கூட இருக்காது. கப்பம் கட்டணும்னால இது கர்னல் பாஞ்சோரின் ஆணை. வரியை கட்டணுமாம், வரி
கோபுரம் கட்டி, மாட மாளிகை கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி, ஆணை பறி சேனை கட்டி, ஆண்ட குளமடா தமிழ் குளம். அது கப்பத்தை கட்டாது, தமிழரின் வீரம் உங்களுக்கு தெரிய. வந்தோமா வியாபாரம் செய்தோமா சென்றோமா என்று இருங்கள், இல்லையெனில் என் வாளுக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லணுமா? பதில், wait and watch, soldiers let's go. காட்சி மூன்று. வரி செலுத்த மறுத்த முத்து வடுகநாதரின் ஆட்சிக்கு முடிவு கட்ட திட்டமிட்டு தக்க சமயம் பார்த்து. காளையார் கோயிலிலே மன்னரை கொன்று விடுகிறான் கர்னல் பாஞ்சோ. மன்னரை கொன்றவனை பழிவாங்க துடிக்கிறார் வேலு நாச்சியார். அவருக்கு ஆறுதல் கூறி பொறுமை காத்து போருக்கு தயார்படுத்துகின்றனர் மருந்து சகோதரர்களும் அமைச்சரும். இடம் காளையார் கோயில். Son, I have a good news. முத்து வடுகநாதர் தனியாக காளையார் கோயிலுக்கு சென்றுள்ளாராம். இதுதான் கலெக்ஷன். அவனை ஹங்கேயை கொன்றுவிட வேண்டும். சிவ வழிபாட்டில் கன்சோம் கேட்க வேண்டும். கோவிலுக்கு சென்ற நம் மன்னரை இன்னும் காணவில்லையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நயவஞ்சகமாக புறமுதுகில் சுட்ட கோழையர்களே, இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இறைவா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தாயே தாயே, தாங்கள் தாங்க முடியாத செய்தியை தாங்கி வந்துள்ளேன். அந்த அந்த கொடிய பாவிகள் நம் மன்னரை கொன்று விட்டனர். அமைச்சரே, இல்லை இல்லை, என்னுடைய மன்னனை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும். வாருங்கள் அனைவரும். மன்னா, ஐயா மன்னா, ஐயா மன்னா, இல்லை ஐயா மன்னா. ஐயோ மன்னா, இனி நாங்கள் என்ன செய்வோம்? என்னையும் சிவகங்கை மக்களையும் இப்படி தனியாக விட்டு சென்று விட்டீர்கள். இல்லை மன்னா, நீங்களே இப்படி அழுதால் எப்படி? இனி இந்த சிவகங்கை மண்ணை காப்பது யாரு? நான் துவண்டு போக மாட்டேன். என்னோட மன்னனை கொன்னகந்த நயவஞ்சக துரோகிய என்னோட மண்ணலையே புதைப்பேன். இது இந்த வேலு நாச்சியாரோட சபதம். தாயே, எதிரிகளை வீழ்த்த வீரம் மட்டும் போதாது தாயே, விவேகமும் வேண்டும். மேலும் அத்தங்களையும் கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறதா? எனவே எதிரியின் பல உச்சத்துல இருக்கும் போது கல்வி இதுக்குள்ள போட்டு தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டு போருக்கு நம்மை தயார் செய்வோம். இதுவும் ராஜதந்திரத்தில் ஒன்றுதான் தாயே. இடம் அறிந்து பாதுகாப்புடன் செயலை செய்தால் வெல்ல நினைக்கும் பகைவர் கூட தோற்பார். இது வள்ளுவனின் வாக்கு. கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறீங்களா? நான் தலைமறைவு வாழ்க்கைய வாழ்றதா? இல்ல இல்ல, என்னோட சிவகங்கை மண்ணையும் நான் உயிரா நினைக்கிற என்னோட சிவகங்கை மக்களையும் விட்டுட்டு நான் வரமாட்டேன். இது ஒரு நாளும் நடக்காது.
அம்மா எதிரிகளிடமிருந்து நம் மண்ணை முழுமையாக மீட்க வேண்டும் என்றால் நாம் சில விடயங்களை விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சரி, தங்கள் அனைவரின் ஆலோசனைப்படியே நடக்கட்டும். தாய் மண்ணே, உன்னை நிச்சயம் மீட்டெடுப்பேன். காட்சி நான்கு. ஆங்கில தளபதி கர்னல் பாஞ்சோர் வேலு நாச்சியை கொள்வதற்கு தேடிக்கொண்டு இருக்கிறான் என்ற செய்தி அறிந்ததும் அனைவரும் கொல்லங்குடி காட்டினில் தலைமறைவு வாழ்க்கையை தலைமறைவு வாழ்க்கையை வாழ திட்டமிடுகின்றனர். அதே சமயம் போருக்கு படை திரட்டவும் ஆலோசனை செய்கின்றனர். நாம எப்பதான் சிவகங்கைய மீட்க போறோம்? எத்தனை காலம்தான் இப்படி இந்த தலைமறைவு வாழ்க்கைய வாழ போறோமோ தெரியல. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நிச்சயம் ஒரு நல்வழி கிட்டும். அந்த நல்ல வழி எங்கிருந்து எப்போது கிட்டும்? அரசியாருக்கு வணக்கம். ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை வந்துள்ளாராம். என்னது, ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை வந்துள்ளாரா? ஆம், அவரும் அந்த பரங்கேர் மீது கடும் கோபத்தில் உள்ளாராம். இப்போது அவரிடம் உதவி கேட்டால் நிச்சயம் செய்வார். ஆம் அரசியாரே, இது நமக்கு சாதகமான தருணம். அவரிடம் போர் தொடுக்க உதவி கேட்போம். அவரிடம் பீரங்கிகள் உண்டு, துப்பாக்கி தோட்டாக்கள் உண்டு. நம்மிடமும் அளவுக்கு மீறிய நிமிடமும் உண்டு. தங்களுக்கோ உருது உட்பட ஆறு மொழிகள் தெரியும். தங்கள் வாக்கு சாதுரியத்தால் நாளை விடியலில் நமது குதிரைகள் ஹைதர் அலியின் கோட்டை இருக்கும் மலையை நோக்கி வேகமாய் பாயட்டும். காட்சி ஐந்து. ஹைதரை ஆண்ட இஸ்லாமிய மன்னர் இவரும் ஆங்கிலேயரை எதிர்க்கும் காரணத்தால் வேலு நாச்சியார் இவர் உதவியை நாடி வருகிறார். இவர்களின் சந்திப்பு சிவகங்கை விடுதலை வரலாற்றில் ஒரு மைல்கல். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்ததற்கு இது மிக சிறந்த சான்று. சந்திப்பு நிகழ்ந்த ஆண்டு 1772. இடம் திண்டுக்கல் கோட்டை. அல்லாஹு அக்பர் அல்லாஹ். ஷாஹின்ஷா, மூன்று வீரர்கள் ராணி வேலு நாச்சியாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்துள்ளனர். வரச் சொல் அவர்களை. தாகு ஷாஹின்ஷா. திரையை வணங்கும் முகலாய மன்னருக்கு வணக்கம். திரையை வணங்கும் முகலாய மன்னருக்கு வணக்கம். திரையை வணங்கும் முகலாய மன்னருக்கு வணக்கம். ராணி வரவில்லையா? அஸ்ஸலாமு பாத்ஷா. ராணி தாங்களா? மரவர் சீமையின் மகாராணிக்கு வணக்கம். அத்தோ ஷஹன்ஷாஹே, அவர் மாத்ரு பூமிக்கோ பகுவத் துசத் கர்த்தேகே, இஸ்லியே அங்கிரசோம்கோ ஜாதா துஷ்மணி உர்த்தேகே. ஆப்கோ துஷ்மன் மேரா பி துஷ்மன் ஹே, அவர் அப்சே மதத் மாங்கே ஆயா ஹும். ஜரூர் வருங்கா. ஒரு தமிழ் பெண்ணாய் இருந்து நம்மள் மொழியை எவ்வளவு அழகாய் பேசுகிறீர்கள், ஆச்சரியமாய் உள்ளது. தங்கள் கணவரை ஆங்கிலேயர் கொன்ற செய்தி நம்மள் அறிவான். தமிழை எனக்கு தெரியும், தமிழ் வீரத்தை எனக்கு தெரியும். இன்சா அல்லாஹ், என்ன வேண்டும் கேளுங்கள். என்னோட தாய் மண்ண படையெடுத்து நாம் மீட்க போறேன். அதுக்காக 5000 வீரர்களும் 500 துப்பாக்கிகளும் 12 பீரங்கிகளும் வேணும் ஐயா. ஹைதர் அலியின் சிறப்பு படைகள் வேலு நாச்சியாருக்கு பக்க பலமாக இருக்க இன்சா அல்லாஹ் உத்தரவிடுகிறேன். நன்றி ஐயா. தூதுமதியால வீர வேந்தனை கொன்னாங்க. ஒரு திருடனை போல நாட்டை திருடிட்டு போயிட்டாங்க. கவலை கொள்ளாதே சகோதரி, நிச்சயம் உன் நாட்டை மீட்டெடுப்பாய். ஆம், நிச்சயம் மீட்டெடுப்பேன் ஐயா. வடுகரே,
உங்க மேல சக்தியும் உங்க பூமி விடுதலை மேல சக்தியும். விடுதலை வாங்காம சாக மாட்டேன். எத்தனை வலிமை வாய்ந்த படைகள் வந்தாலும் ஓய மாட்டேன். அடே பாஞ்சோ, சதியால என் பதிய கொன்னவோ விதைய நானே முடிப்பேன். காட்சி ஆறு, இடம் திண்டுக்கல் கோட்டை. வீரர்கள் அதன் பின் 8 ஆண்டுகள் போர் பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். 16 தமிழ் குறுநில மன்னர்களும் வேலு நாச்சியாரின் படைக்கு வலு சேர்த்தனர். 1780 விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனையில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு பின்னால் உள்ள ஆங்கிலேயரின் இரகசிய ஆயுத கிடங்கை அழிக்க திட்டமிடுகின்றனர். தாயே, பரங்கியரை வீழ்த்த நாம் திரிசூல வியூகம் வகுக்க வேண்டும். இது நமக்கு முக்கியமான கட்டம், போர் தொடுக்கும் தருணம். அது மட்டுமல்ல ஐயா, சிவகங்கை மண்ணை அந்நியரிடமிருந்து மீட்டே ஆக வேண்டும். போர் தந்திரங்கள்ல முக்கியமானது எதிரியோட ஆயுதங்களை அழிக்கிறது. அதன் மூலமாதான் நம்ம தரப்புல உயிரிழப்பு அதிகம் ஏற்படாதபடி நம்மளால பாதுகாக்க முடியும். வெள்ளையர்களோ ராஜ ராஜேஸ்வரி கோயில்ல அவங்க ஆயுதங்களை பாதுகாப்பா வச்சிருக்க செய்திய தெரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளையர்கள் ஏதோ தந்திரம் செய்கின்றனராம், அது உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும். நவராத்திரி நேரத்துல மட்டும் அந்த ஆங்கிலேயர்கள் ராஜ ராஜேஸ்வரி கோயில்ல தமிழர்கள் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களாம். அதுவும் எச்சரிக்கையோடு பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்களாம். 1000 பெண்கள் அகழ்விளக்கு ஏந்தி வழிபட்டு வர அந்த நேரத்துல ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்க அழிக்கணும். இதுவே என்னோட போர் வியூகம். நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பரங்கியரோட தலைமையில வெற்றி நமதி. வெற்றி வைவோம், வெற்றி மேல் வீழவே. தாயே, நம் தாய் மண்ணை காக்கும் பொருட்டு அந்நியரின் ஆயுத கிடங்கை அழிக்கும் வரத்தை எனக்கே அருளுங்கள். ஆமா குயிலி, ஆமா, அந்த பொறுப்பை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். ஆனா கோயிலுக்குள்ள போகும்போது எல்லா பொண்ணுங்களையும் கூடைக்குள்ளையும் புடவைக்குள்ளையும் மாலைக்குள்ளையும் ஆயுதங்களை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போக சொல்லி கட்டளையிடு. அந்த ஆங்கில அரக்கனோட ஆயுத கிடங்க அழிச்சிடு குயிலி. நிச்சயம் தாயே, நிச்சயம். நன்றி, செல்கிறேன். வெற்றிவேல் வீரவேல். காட்சி ஏழு, இடம் ராஜராஜேஸ்வரி கோயில். குயிலி, ஒரு சாதாரண இளம் பெண் என்றாலும் வீரமும் விவேகமும் நாட்டுப்பற்றும் மிக்கவள். பெண்கள் கொண்டு வந்த விளக்கில் இருந்த எண்ணெயை சரித்து கொண்டு தன் மீது தீயை தங்கள் வெடித்தனர். அதை கண்ட ஆங்கிலேயர்கள் பதறி சிதறி தலைதறி ஓடுகின்றனர். வெற்றிவேல் வீரவேல். காட்சி 8, இடம் போர்க்களம். அன்று அதிகாலை சிவகங்கை வானத்தில் உதிக்கின்ற சூரியனின் செங்கதிர்கள் தமிழகத்தின் கோபத்தை பிரதிபலிக்க போகின்றன. அந்நேரத்தில் தாய் மண்ணை காக்க இணையில்லா வீரர்களான மருது பாண்டியர்கள் குகை விட்டு கிளம்பிய புலிகள் என போர்முகம் நோக்கி புறப்பட்டனர். வேல் ஒரு கையிலும் வாள் மறு கையிலும் என தோல் சுமந்த வீரத்தோடு வேளம் ஒன்றில் அமர்ந்தவாறு வீரப்போர் புரிய வந்துவிட்டால் வேலு நாச்சியார். குயிலியோட தியாகம் வீணாகிவிடக் கூடாது. ஆங்கிலேயரை அடியோடு அழிக்க வேண்டும். போருக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராகிவிட்டன. ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்ட பரங்கியன் நம்மை நோக்கி படையுடன் வந்து கொண்டிருக்கிறான். எதிரிகளை சீறி பாயணும். தாய் மண்ணை தொட்டவனை தாய் தடுத்தாலும் விடக்கூடாது. சிவகங்கையை மீட்க வேண்டும். தாயகத்திற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். வாருங்கள் அனைவரும். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல்,
அடே பாஞ்சோ, உன்னுடைய படைகள் சிதறி ஓடுமடா. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். உயிர் ஒன்று ஆயுதம், உயிர் உள்ளவரை போராட வேண்டும். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். அல்லாஹு அக்பர் அல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹ். புனி மாட்டாலும் வெற்றிவேல் வீரவேல். காளையார் கோயிலோட சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்காதுரே. கருணையற்ற உன்னோட போர் துப்பாக்கி எந்த களங்கமும் செய்யாத என்னோட மன்னரோட உயிரை பாய்ச்சி எடுத்ததே, அது தர்மம் தானாதுரை. சி, பள்ளியை சூழ பாஞ்சோரன, உலகம் முன்னை பழிக்கட்டும் துரை. மகாராணி வேலுநாச்சியார், தங்களுடைய தாயகத்திற்கு குற்றம் பலம் செய்துவிட்டேன், அதை பரபூரணமாக உணர்கிறேன். என்னையும் இடம் இருக்கும் படையையும் விட்டு விடுங்கள் பிளீஸ் மகாராணி, பிளீஸ். சரி, அப்படி விட்டு விட்டால் இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கை மண்ணை கனவிலும் எண்ணாது. ஐ பிராமிஸ் யூ மகாராணி. சாசனம் எழுதி தருவீரோ இதை? வை நாட் மகாராணி, வை நாட். எடுத்து வாருங்கள் அந்த பட்டயத்தை. மிஸ்டர் பாஞ்சோ, இந்த மன்னிப்பு பட்டயத்தில் கையெழுத்திடு. இவனை உயிரோட விடக்கூடாது. இவனை என்னிடம் விட்டு விடுங்கள். இவன் தலையை உங்கள் காலடியில் உருள செய்கிறேன். பள்ளி வாங்கிறது எளிது, அதனால பகை மேலும் மேலும் வளரத்தான் செய்யும். நம்ம சிவகங்கை மக்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கிறது தான் மகாராணியான என்னோட கடமை. மிஸ்டர் பாஞ்சோ, லிசன் டு மீ. நாங்கள் சுதந்திரமாக வாழ நினைக்கின்ற தமிழர்கள், கொடுத்து கொடுத்து கொண்டாடிய இனமையா எங்கள் தமிழினம். எங்கள் சொந்த நாட்டு நிம்மதி கருதி உன்னை உயிரோடு விட்டு விடுகின்றேன். ஏனென்றால் திருக்குறள் எங்களது வேதம், புறநானூறு எங்களது பாடம், உலகெல்லாம் எமது சுற்றம். இதை உணராததுதான் உமது குற்றம். மிஸ்டர் பாஞ்சோ, நீங்கள் செல்லலாம். Thank you. We salute your valor. வெள்ளையரிடமிருந்து சிவகங்கை விடுதலை பெற்றது. வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கை மகாராணியானார். மருது பாண்டியர்களின் உதவியுடன் நல்லாட்சி புரிந்தார். வென்றனர் தமிழர்கள். ஒருவன் கோபம் கொண்டு துன்பத்தை செய்தாலும் அவனுக்கு மீண்டும் துன்பம் செய்யாதிருந்தால் குற்றமற்றவரின் கொள்கை என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்காகும். இதுவே எங்கள் தமிழ் இனத்தின் நோக்கமாகும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வேலுநாச்சி வீரத்தாலே விரட்டியடித்தாள் வெள்ளையனை மருது வீரர் மற்றும் குயிலி. தியாகத்திற்கு மங்களம். வேலுநாச்சி வீரத்தாலே விரட்டியடித்தாள் வெள்ளையனை மருது வீரர் மற்றும் குயிலி. தியாகத்திற்கு மங்களம். பகைவனுக்கு அருள் புரியும் பெண்மையின் பேராண்மை பெண் குலமாணிக்க தீர்க்கு நித்ய சுபமங்களம். பகைவனுக்கு அருள் புரியும் பெண்மையின் பேராண்மைக்கு பெண் குலமாணிக்க தீர்க்கு நித்ய சுபமங்களம். வீரத்திற்கு மங்களம், ஜெய தியாகத்திற்கு மங்களம்.